தம்பி, இந்த நேரத்துல மறுபடியும் மெடிக்கல் ஷாப்ல நிக்கிறீங்க? உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா? ஆளும் ரொம்ப மெலிதான மாதிரி இருக்கீங்க. ஆமா மாமா, ரொம்ப சோர்வா இருக்கு, தொடர்ந்து இரும்பலும் இருக்கு, வேலை அதிகமானதுனால லீவ் எடுக்க முடியல, அதனாலதான் மாமா மருந்து வாங்கிட்டு போலான்னு வந்த. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? இதையதான் நீங்க மறுபடியும் சொல்றீங்க. நீங்க சொல்ற அறிகுறி எல்லாம் பார்த்தா உங்களுக்கு காசநோய் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க உடனடியா நல்ல மருத்துவரை சந்திச்சு காசநோய் பரிசோதனை செஞ்சுக்கங்க. நோயை முத்தவிட்டா குணமாக்குவது சிரமமாயிடும். பணம் எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் தம்பி, உடல்நல பிரச்சனையை சாதாரணமா எடுத்துக்க கூடாது. காசநோய் பரிசோதனை செய்ய ரொம்ப நாளெல்லாம் ஆகாது தம்பி, ஒரு சில நிமிஷம்தான் ஆகும். இப்பவே டெஸ்ட் பண்ணலன்னா பின்னாடி வருத்தப்படுவீங்க. ஐயோ, காசநோயா? அதை குணப்படுத்த முடியுமா மாமா? காசநோய்க்கு சரியான நேரத்தில் முறையான மருத்துவரிடத்தில் சிகிச்சை பெறுவதன் மூலம் முற்றிலும் குணப்படுத்தி விடலாம். நான் இத பத்தி யோசிக்கிறேன் மாமா. யோசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. எப்போ எங்க பரிசோதனை செய்ய போகலாம்னு திட்டமிடு. நல்ல நேரத்துல வந்தீங்க, இதனால என் குடும்பத்தின் எதிர்காலம் வாழ்க்கையை மீட்டு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி மாமா. உடனே அரசு சுகாதார மையத்தில் காசநோய் பரிசோதனை செய்யுங்கள். கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து காசநோய் பற்றியும் உங்கள் அருகே உள்ள அரசு சுகாதார மையத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள்.